Welcome to Sam Pets Home. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேப்ராடார் பப்பி இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. நான் எப்போவுமே பேரண்ட்ஸை பார்த்துடுங்க அப்படின்னு என் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது உண்டு. ஸோ நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, இந்த போய் பேரண்ட்ஸை பார்த்து, இது அதோடய ஃபாதர், இது அவங்களோட மதர். மதர் வந்து ஃபான் கலர், ஃபாதர் வந்து நல்ல சாக்லேட் ப்ரௌன், நல்ல குவாலிட்டியான ஹோம் ப்ரீடட் பப்பிஸ் இருக்குமே. எவ்வளோ அட்ராசிட்டியாக இருக்கா பாருங்கள். மே அதோட ஃபாதரு நல்ல குவாலிட்டி, ரொம்ப காம். ஸோ இதுதான் பப்பீஸு. இது ரெண்டுமே ஃபீமேல், சாக்லேட் ப்ரௌன் ஒரு ஃபீமேல் இருக்குது, அடுத்தது ஃபானில் ஒரு ஃபீமேல் இருக்குது. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து வர வந்து உங்களுக்கு மேல் பப்பீஸ் காட்டுறேன் பாருங்கள். மதர் கூட விளாண்டுட்டு இருக்குது. இது ஒரு மேல் பப்பி அவைலபிள் இருக்குது. என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள், அழகாக ஃபேமிலியாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப விளையாட்டுத்தன்மை உள்ள லேப்ராடார் பப்பியாக இருக்குது நம்மள்ட்ட இப்போ. இதெல்லாம் நம்ம டைரெக்டாக போய் பார்த்து எடுக்கிற குட்டீஸ், எங்கே குட்டி போட்டாலும் நேராக போய் பார்த்து, அது ஒருவேளை அது தூத்துக்குடிக்குள்ளே இருக்கலாம், இல்லை எங்கள் ஏரியாவிலேருந்து வெளியே இருந்தாலும் நேரில் போய் பார்த்து தான் குட்டி சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நீங்கள் கேரண்டி பப்பீஸ், இது ஃபுல்லுமே ஃபாதர் மதர் பார்த்து டைரெக்டாக எடுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இவங்க ரெண்டு பேருமே மேல் பப்பீஸ், ஒரு சாக்லேட் போன் மேல், ஒரு ஃபான் மேல். இதுவும் க்யூட்டாக இருக்குது. இப்போ வரது ஹெவி சைஸில் இருக்குது. ரெண்டு மேல் பப்பி நல்ல சைஸில் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு பப்பின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சைஸில் இருக்குது. நம்ம டைரெக்டாக ஹோமில் போய் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறனால நல்ல குட்டி கேரண்டி பப்பீஸாக நம்ம கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பப்பி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா ஊருக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பப்பீஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன விதமான சந்தேகம் இருக்குது, எனக்கு புதுசாக டாக் வளர்க்குறேன், எனக்கு வந்து இது எப்படின்னு தெரில, அது எப்படின்னு தெரில, எனக்கு மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால் எந்த விதமான குவாரிஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. நான் உங்களுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்மளோட வீட்டில் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட தூத்துக்குடியில் நீங்கள் வந்து நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு நம்மளை கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படி, எனக்கு இப்போ இந்த பப்பி வேணும். பட் எங்கள்கிட்ட உள்ள ஒரு மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, நாங்கள் வந்து ரொம்ப டைம் எடுப்போம். கேரண்டியாக சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுப்போம். பப்பீஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஏன்னா சில பேர் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்க, வாங்கிட்டு போயிட்டு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, சில கஷ்டப்படுறீங்க. ஸோ நிறைய இன்ஃபெக்ஷன் வருது டாகுக்கு, டாகாக இருக்கட்டும் கேட்டாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கனால ஸோ நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துடுது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன்னா வாங்கிட்டு போனதுலேருந்து சிலர்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனதுலேருந்து நாங்கள் வந்து ஃபீடிங் மாற்றி கொடுத்துருவாங்க, நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, வேறு ஃபுட்டு கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே என்னாகும், அது டைரியா போகும். உடனே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவீங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோடனே சப்போஸ் உங்கள் ஏரியாவில் ஏதோ ஒரு எக்ஸ்போஷர், அதாவது ஒரு பார்வோ வைரஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு டிக் ஃபீவர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் உடனே அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 30 days, 35 days, 40 days பப்பி நீங்கள் எடுக்கிறீங்க. மேஜராக சொல்லுவாங்க 60 days பப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 60 days வரைக்கும் இப்போ யாரும் வெயிட் பண்ணுறதில்ல. ஸோ 30 to 35 days பப்பி வந்து, பப்பி பேரண்ட்லேருந்து நம்மளை மாதிரி ஒரு பெட் பேரண்ட்டுக்கு பப்பி போயிடுது. ஸோ நீங்கள் எதுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் நம்ம குட்டி அனுப்பும்போது எல்லாமே அனுப்பிடுவோம். இப்போ நம்ம நீங்கள் வந்து சென்னையிலேருந்து எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து பப்பி விளையாடுற மாதிரி வீடியோ அனுப்பிடுவேன். நீங்கள் பப்பி பஸ்லையோ இல்லைனா ஏதாவது இங்கேருந்து எங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆளுக்கு யாராவது வராங்க, கையில் கொடுத்து விட்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபீடிங் வச்சு எல்லா வீடியோவும் பக்காவாக அனுப்பிடுவோம். அனுப்புனா மட்டும்தான் நான் குட்டி ஏற்றுவேன், ஏன்னா இல்லைனா நான் குட்டி அனுப்ப மாட்டேன். அதே இது வெளியூரில் இப்போ எனக்கு வந்து கஸ்டமர் வந்து சென்னையில் கேட்குறாங்க, பட் என்னோடய பப்பி வந்து மதுரையில் இருக்கிறதுனாலும் மதுரையில் எங்களுக்கு ஆளுக்க இருக்காங்க, அவங்க டைரெக்டாக போய் செக் பண்ணி தான் குட்டி உங்களுக்கு பார்த்து தான் எடுத்து அனுப்புவோம். ஸோ நீங்கள் கேரண்டியாக சாம் பெட்ஸில் நீங்கள் வாங்கலாம். இத்தனை வருஷம் நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும். என்னோடய நம்பர் தான் அது, வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கேரண்டீடு ரொம்ப பக்காவாக, ரொம்ப ஜென்யூனாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீ டைமில் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கலைன்னா எனக்கு நீங்கள் ஒரு மெசேஜ், நார்மல் மெசேஜ், இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, சரிங்களாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன்.
பப்பீஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து பப்பீஸ் என்கிட்ட குட்டி போட்டிருக்கு, எனக்கு சேல் பண்ணி கொடுங்க, மார்க்கெட் ரேட்டோட நீங்கள் கம்மியாக கூட சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட நான் பண்ணி கொடுப்பேன். இல்லைனா அப்ராக்சிமேட்டாக மார்க்கெட் ரேட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எங்களோட மார்ஜின் ரொம்ப கம்மிங்க. எதனால ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரெண்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, சில நேரம் லேப்ரடாக் வந்து 7000 இருக்குது, சில நேரம் லேப்ரடாக் வந்து 5000 இருக்குது, சில நேரம் லேப்ரடாக் பப்பீஸ் வந்து 8 12 இருக்குது, சில நேரம் 15 அபோவ் கூட இருக்குது, சரிங்களா? ஸோ குவாலிட்டி வைஸ் நாங்கள் டிஃபர் பண்ணுவோம். டிஃபர் பண்ணுறது குவாலிட்டினா என்ன நீங்கள் கேட்கலாம், என்னென்ன என்னென்ன எல்லாரும் குவாலிட்டி குவாலிட்டின்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். குவாலிட்டி எதுக்கு மீன் பண்ணுறோன்னா, குவாலிட்டி பேரண்ட்ஸ் ஹாவ் அ குவாலிட்டி பப்பீஸ், பேரண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், சரிங்களா? பேரண்ட்ஸ் இல்லை சில பேர் வந்து நல்ல பேரண்ட்ஸாக இருக்கும் பட்டு குட்டி வந்து ரொம்ப கரெக்டாக வளர்ந்துருக்காது, ஏன்னா ஒழுங்காக ஃபீடிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒருவேளை அது சின்ன குட்டியாக போட்டிருந்துருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, எல்லா குட்டியுமே நல்ல குட்டி தான். லேப்ரடாக்னா லேப்ரடாக் மட்டும்தான் ஜெனியூனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்து எங்கள்கிட்ட நிதானமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்யூ என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. டூ சப்ஸ்கிரைப், டூ ஷேர் அண்ட் டூ ஃபாலோ. தேங்க்யூ.